உலகமக சக்தி, உலகமக சக்தி, உலகமக சக்தி சாமிக்கு என் வணக்கம். தாயே, 2017 என் உடம்பு சரியில்லாமல் எனக்கு ஆனது. நான் ஒரு மோட்டார் வாகனம் வச்சுருந்தேன், எல்னி வண்டி. சென்னைக்கு லோடு எடுத்துகிட்டு போவேன். போகும்போது வரும்போது சில காலங்கள் சோம்பேறித்தனம், வழியில் விட்டு நிறைய தூங்குறது, சாப்பாடு சரியில்லை, அப்படியே மெயின்ட் வந்து மாறும். யார் பேசினாலும் ஒன்றும் புரியாது, சிலது புரியும் சிலது புரியாது, டென்ஷன் ஆகும். இப்படி இருக்கும்போது என் வண்டிக்கு 2017 எஃப்சி எடுத்து 3வது நாளிலே என் வண்டியை விற்றுட்டேன். யார் வித்த, எதுக்கு விற்றுன்னு எனக்கு தெரியாது, கடனும் எனக்கு இல்லை. அப்படி இருக்கும்போதே எங்கள் ஒய்ஃபு விற்கவனதான் சொன்னாங்க, ஆனால் நான் விற்றுட்டேன். வீட்டில் இருக்கும்போது எனக்கு வேலைக்கு போக முடியல, எனக்கு தலை வலிக்குது, மண்டை வலிக்குதுன்னு சொல்லுவேன், என்னை யாருமே நம்ப மாட்டாங்க. என் கூட வாழ்ந்தவங்களே, 12 வருஷம் நல்லா வாழ்ந்தவங்களே என் பொண்டாட்டி என்னை நம்ப மாட்டாங்க, இவன் நடிக்கிறான் அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க அம்மா, அவங்க அப்பா, அவங்க அண்ணன் எல்லார் பேச்சையும் கேட்டுக்கின்னு அவன் நடிக்கிறேன்னு சொல்லுவாங்க. அப்படி இருக்கும்போது திண்டிவனம் வா, நம்ம போயிட்டு எங்கள் அண்ணன் வீட்டில் போயிட்டு ஆடு பண்ண வச்சு குறைச்சிக்கலாம் வாங்க சொல்லிட்டு கூப்பிட்டு போனாங்க. அங்கே போயும் நான் எந்த வேலையுமே செய்யலை, அப்படியே தான் இருப்பேன். வேலைக்கு மட்டும் போக முடியாது. அப்படி இருக்கும்போது டாக்டர்கிட்ட என்னை கூப்பிட்டு போனாங்க. கதிர்காம்பம் பாண்டிச்சேரி ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போனாங்க. 3 மாதம் ட்ரீட்மெண்ட் எடுத்தாங்க. அந்த நேரத்தில் என் ஒய்ஃபு கூட இருந்தாங்க. அப்பயும் சரியாகலை. அப்படி வீட்டில் கூப்பிட்டு வச்சுருந்தாங்க. மாத்திரை சாப்பிட்டுன்னு அப்படி இருப்பேன். அப்படி இருக்கும்போது என் ஒய்ஃபுக்கு வந்து என்னை வந்து வெறுத்துட்டாங்க. 13 வருஷம் நல்லா வாழ்ந்தவங்களே சில காலங்கள் மிஞ்சி போனால் 1 வருஷம்தான் உடம்பு சரியில்லாமல் இருந்தேன். அந்த 1 வருஷத்துலேயே அவங்க என்னை கை விட்டுட்டாங்க. அப்படி இருக்கும்போது என்னை அசிங்கப்படுத்தி, அவமானப்படுத்தி, ரவுடி பசங்களை வச்சு அடிக்க வச்சு, அவங்க உறவினர்கள் அண்ணன் எல்லாரையும் வச்சு அடிக்க வச்சு, ஏன் என் ஒய்ஃபேன்னு அடிக்க வச்சு என்னை ஊட்ட விட்டு தெரிஞ்சிட்டாங்க. மனம் கஷ்டப்பட்டு நொந்து போய் இப்படி வாழ்ந்தோன் இப்படி ஆகிட்டனே அப்படின்னு சொல்லிட்டு கஷ்டப்பட்டு, சிலர்கள் ஞாபகம் இருக்கும் சிலது ஞாபகம் இருக்காது அப்படின்னு வரும்போது எங்கள் அக்கா வீட்டில் படுத்துன்னு இருப்பேன். எந்த நேரமும் படுத்துன்னு இருப்பேன். இப்படி படுத்துனுங்கிறானே அப்படின்னு சொல்லிட்டு என்னோடய ரத்த சொந்தங்களுக்கும் என்னை வச்சுருக்காங்க, பிடிக்கல. கீழ்ப்பக்கம் ஹாஸ்பிட்டல், மென்டல் ஹாஸ்பிட்டல் வரைக்கும் நான் டாக்டர் சந்தித்து வந்துக்கிறேன். டாக்டர் வந்து இதுமாரி மாத்திரை சாப்பிடுங்க, போயிட்டு பொறுமையாக ரிலாக்ஸாக இருங்க அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் உறவினர்கிட்ட, அவர்கிட்ட இந்த வேலையை வாங்காதீங்க, அவர் அதுமாரி இருந்தால் மாதிரி ஆயிடுவார், அவர் சந்தோஷமாக கொஞ்ச நாள் வச்சுக்கோன்னு சொல்லிட்டு என்னை அனுப்பிச்சிட்டாங்க. சொல்லிட்டு தலையாட்டிங்கன்னு எங்கள் அக்கா உறவினர்கள்லாம் கூப்பிட்டு வந்துட்டாங்க. அதுக்கப்புறம் அவங்களால வச்சுக்க முடியல, அவங்கள அசிங்கமாக இருக்குதுன்னு மாதிரி இடத்துக்குன்னு சொல்லிட்டு என் பொண்டாட்டி கிட்ட போனேன். ஆனால் என் பொண்டாட்டி என்னை சேர்த்துக்கல. இப்படியும் அப்படியும் பொண்டாட்டி இப்படியும் வீட்டுக்கும் இப்படியா ஒரு 6 மாத காலங்கள் என்னோடய இது தெரியாமல், கூச்சங்கள் தெரியாமல் சிலவங்க கிட்ட 10 ரூபா கையேந்தி கேட்பேன், 10 ரூபா கொடுங்க அண்ணா அப்படின்னு கேட்பேன். அது ஏன் கேட்குறேன், எதுக்கு கேட்குறேன் எனக்கு தெரியாது. அந்தமாரி ஒரு வாழ்ந்த குடும்பம்னா ஏன் அப்படி ஆகிட்டேன்னு தெரியல. அதுக்கப்புறம் சரி, லாஸ்ட்டு கட்டமாக சுனாமேடு உலக மகா சக்தி டாக்டர் செல்வசாமி கிட்ட என்னை அழைத்துன்னு வந்தாங்க. இப்படியா தம்பி இப்படி இருக்கிறான், அப்படி ஓடுறான், 10 ரூபா கை கை நீட்டுறான், எனக்கு அசிங்கமாக இருக்குது, அப்படி இருக்குது, பொண்டாட்டியாச்சுன்னு பொண்டாட்டியும் தெத்திட்டா, அவங்களும் சேர்த்துக்க மாட்டான், எங்களாலையும் சே வச்சிருக்க முடியல, எந்த நேரமும் 10 ரூபா போய் பிச்சை எடுக்கிறான் அப்படின்ற மாரி உலக மகா சக்தி கோயிலில் இருந்து என்னை சேர்த்தாங்க. 21 நாள் இந்த கோயிலில் ராவும் பகலும் இங்கே நான் இருந்தேன். இருக்கும்போது டாக்டர் செல்வசாமி என் இல்லத்துக்கு போய் இன்னா எப்படி இருக்குதுன்னு பார்க்கும்போது என் ரத்த சொந்தங்கள், என் பங்காளிகள் என் காலடி மண்ணை எடுத்து இவன் வாழ்க்கையில் முன்னேறக்கூடாது, இவன் பைத்திய மாதிரி அலையணும்னு சொல்லிட்டு எனக்கு செஞ்சது தான். இது உண்மை, நிச்சயமாக இது உண்மை, சத்தியமாக சொல்வது உண்மை. அப்படி இருக்கும்போது எங்கள் வீட்டில் கட்டு போட்டு அந்த மண்ணை எடுத்துன்னு வந்து இந்த ஆலயத்திலே, சூனாமேட்டு ஆலயத்திலே இதை வச்சுருந்து 21 நாள் வச்சு மைதானம் சுடுகாட்டிலே கடற்கரை ஓரமாக பகுதியாக கடற்கரையை இது கரைத்து என் உடம்பை குணமாக்கி டாக்டர் செல்வசாமி மறுபடியும் கோயிலுக்கு அழைத்து வந்தார். அதுக்கப்புறம் தாயத்தெல்லாம் போட்டு கொஞ்சம் நாள், ஒரு மாதம் இல்லை ஒரு 48 நாள் இருக்கும், கொஞ்சம் கொஞ்சமாக அந்த மண்டல் ஊரத்து அந்த எண்ணங்கள், ஒருத்தவங்களை போய் 10 ரூபா கேட்கக்கூடாது, நம்ம சம்பாதிக்கணும், நம்ம 10 பேர் கொடுக்கணும், அப்போ தான் எனக்கு தெளிவாச்சு.
இந்த சூனாமட்டு கோயிலே தான் வந்து சரியாகணும். அப்படி இருக்கும்போது சரியாகி போகும்போது என் குடும்பம் இப்போ என்கிட்ட இல்லை, நான் பிரிதி தான் வாழ்ந்து கொண்டு இருக்கிறேன். இப்படி இருந்தவன் இப்படி ஆகிட்டேன்னு சொல்லி ஆனால் நான் வாழ்ந்துன்னு இருக்கிறேன், கொஞ்சம் கஷ்டமாக தான் வாழ்ந்துன்னு இருக்கிறேன், ஆனால் உடம்பு சரியாயிடுச்சு. எங்கே போனாலும் இந்த உலக மகா சக்தி அந்த சாமி செல்வ சாமி எனக்கு இது கொடுத்தாப்புல, இது எங்கே போனாலும் இது வச்சுக்கின்னு போவேன். வண்டி ஓட்டும் போதோ இது வரும்போதோ போகும்போதோ இதை வச்சுன்னு ஓட்டுவேன், எனக்கு எந்த ஒரு ஆபத்தும் எனக்கு வராது, நான் நல்லா இருப்பேன்னு சொல்லிட்டு நான் இந்த சாமியை உலக மகா சக்தியை இந்த தெய்வத்தை நான் நம்புகிறேன். இது சொல்வதெல்லாம் உண்மை. நிச்சயம் இந்த கோயிலுக்கு வந்தால் யாருனா என்ன மாரி பாதிக்கப்பட்டவங்கள் யாருனா இருந்தால் இதை பார்த்துட்டு யூடியூப் சேனலை பார்த்துட்டு இந்த ஆலயத்துக்கு வாங்க, நான் சரியாகன மாரி நீங்களும் சரியாகுங்க. நன்றி, வணக்கம். உலக மகா சக்தி, உலக மகா சக்தி.